Life lesson 212. இன்னைக்கு நான் ஒரு கேள்வியோட வந்திருக்கேன். குழந்தைங்களை கண்டிக்கலாமா? இதோட ஆன்சர் லாஸ்டா வரும். ஒரு நாள் ஒரு டேடியும் ஒரு சன்னும் வந்து மாம்பழம்லாம் இருக்க தோட்டத்துக்கு போனாங்க. போகும்போது அவங்க டேடி பாசமாக அந்த சன்னை எடுத்து அவங்க ஷோல்டருக்கு மேலே தூக்கி வச்சு போயிட்டு இருந்தாங்க. போயிட்டு இருக்கும் போது அவங்க வந்து அந்த சன் ஒரு மாம்பழம் எடுத்துக்கிட்டாங்க. அவங்க எடுத்துட்டோடனே பாக்கெட்டுக்குள்ளே போட்டுக்கிட்டாங்க. வீட்டுக்கு வந்தோடனே, டேடி டேடி நான் வந்து அங்கே இடத்துலேருந்து ஒரு மாம்பழம் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவங்க டேடி சொன்னாங்க, சிரிச்சுட்டே, சூப்பர்டா அப்படின்னு சொன்னாங்க. அப்போது அவங்க சொன்னாங்க, இனிமேல் உன் பேர் செல்லம்மா மாங்கா அப்படின்னு செல்லம்மா கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. அந்த பையனுக்கு மாங்கான்னு கூப்பிட்டா சிரிச்சுட்டு போவான். அப்போது இந்த மாதிரி அவனும் குட்டி குட்டியாக வந்து தீர்ந்துட்டே இருந்தான். தீட்டிட்டு இருந்துக்கு போது பெருசாகி ஒரு பெரிய திருடன் ஆயிட்டான். ஒரு நாள் அவன் ஒரு ஆஃபீஸ்க்கு போய் திருட்ட போது அவனே பிடிச்சிட்டாங்க போலீஸ். அவங்க ஜெயிலில் போட்டாங்க. அப்போ அவங்க கேட்டாங்க, எதுக்கு தேடுனீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போது அவங்க சொன்னாங்க, நான் குட்டியாக இருக்கும் போது நான் மாம்பழம் இருக்க இடத்துக்கு என் அப்பா கூட்டிகிட்டு போனார் சார். நான் வந்து ஒரு மாம்பழத்தை தேடிட்டேன் சார். அப்போது என் அப்பா கிட்ட எனக்காக காட்டினேன்னா அப்போ அவர் சொன்னார், சூப்பர்டா அப்படின்னு சொன்னார். அப்போ எனக்கு யாருமே அது தப்புன்னு சொல்லித்தரல சார். நான் அவளும் நீ திட்டலை, நானும் அவளுக்கு தீட்டுனா பிடிக்கும்னு சொல்லிட்டு நானும் குட்டி குட்டியாக தீட்ட ஆரம்பிச்சிட்டேன். அப்படி தான் நான் இவ்வளோ பெருசாக இவ்வளோ பெரிய தீட்டுனா ஆயிட்டேன். நான் ரொம்ப கவலைப்படுறேன் சார் அப்படின்னு சொன்னாங்க. என் அப்பா அப்போவே நீ கண்டுச்சுன்னா நான் வந்து ஒழுங்காக ஆயிட்டேன் சார் அப்படின்னு சொன்னாங்க. ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்சு இப்போ உங்களுக்கு அந்த ஆன்சர் கிடைச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். குழந்தைங்களை கண்டிப்பாக கண்டிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அப்போ தீஃப் பிடிக்க முடியும்.